ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்ன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களோட ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்ம போட்டது வந்து அந்த ஜாஸ்மின். ஸோ அந்த ஃப்ளேவர் இதுலேயே நிறைய இருக்குது. நமக்கு என்ன பிடிக்குமோ வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த ஹாலில் அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஜாஸ்மின் மல்லிகைப்பூ வாசனை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றி வச்சுருக்கேன். அப்படியே வீடே வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் ரூமில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஹால்லேயே வச்சுருக்கேன். அதை பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்குல்ல. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி வேலையில் எதுவும் ஒன்று மிஸ் பண்ணாமல் அந்த வேலையை வந்து நான் பார்த்துருவேன். அண்ட் ஓகே, இந்த ஒரு சின்ன வேலை தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பற்றி நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன ப்ராடக்ட்னா ஆக்சுவலாக வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது தான். ஸோ என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து பாடி வாஷ் அந்த மாதிரி சொல்கிறீங்களே, மம்மாயத்தில் வந்து பேபி சோப்பு ஏதாவது பாத்திங் பார் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரணவுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ என்ன அந்த சோப் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்மா இடத்துல கோகோ சாஃப்ட் பேபி பாத்திங் பார் வந்து உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் நியூ பார்ன்லேருந்தே யூஸ் பண்ணலாம். ஸோ அது நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 0 to 4 நியூ பார்ன்லேருந்தே வந்து யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து அந்த பாடி வாஷ் பெருசாக செட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பார் பாத்திங் பார் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 soap இருக்கும். உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் இருக்கிற முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து கோகனட் ஆயில் அண்ட் வந்து டர்மரிக். இது வந்து மைல்டு அண்ட் வந்து ஜென்டில் ஃபார்முலா. ஸோ குழந்தைங்களோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸாக நம்மளால் வந்து அதை பார்க்க முடியும். ஸோ சேம் தாங்க, சேஃபாக வந்து மேட் பண்ணது. பிஹெச் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5.5 வந்து இருக்குது. ஸோ அந்த சாஃப்டாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நான் வந்து பிணவுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் இருக்கிற டர்மரிக் வந்து ஸ்கின்னை ஹெல்த்தியாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் வந்து கோகனட் ஆயில் வந்து ட்ரைனஸ் இல்லாமல் ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மம்மாயத் ப்ராடக்ட் எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் எல்லாமே பழைய பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. சோப் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு பியூர் ஒயிட்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி பேபி ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் தான் இருக்கும். சோப்பு அவ்வளோ நல்லா வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து வந்து நான் உனக்கு மம்மாயத்தை தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மம்மாயத்து ப்ராடக்ட் எல்லாமே. ஸோ அதுலேருந்து இந்த சோப் எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருக்குது. சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு பாடி வாஷ் பண்ணலாம் சோப் ஏதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களா, ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மம்மாயத் ப்ராடக்ட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு ஹார்ஷான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ சர்டிஃபைட் பிராண்ட் தான். ஸோ டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் பிராண்ட் தான். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்க்கு எந்த ஒரு இரிட்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே வராது. இந்த மம்மாயத் சோப்பில் வந்து ரொம்ப முக்கியமான 2 ingredients என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கோகனட் ஆயில் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டர்மரிக். ரெண்டுமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இதில் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன், அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மம்மாயத்து இந்த சோப்பை பற்றி நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக மம்மாயத்து வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்பில் போய் வாங்கினீங்கன்னா இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ வேறு எங்கெங்க இந்த சோப் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்மாயத்து இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். அமேசான், நைகா, பர்பிள், ஃப்ளிப்கார்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரேயில் வாங்கிக்கலாம். இதில் தெரியுற இந்த கூப்பன் கோடு வேம்பா 2022. ஸோ அந்த கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% வந்து ஆஃபர் இருக்குது. ஸோ அந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அந்த ப்ராடக்ட்
ப்ராடக்டோட டீட்டெயில் எல்லாமே, ஸோ இந்த லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ குட்டிக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் மறக்காம நீங்கள் கொடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சூப்பரான ரெசிபி வந்து ஒரு குழம்பு வந்து பண்ண போகிறோம். ராஜ்மா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது தான். ஸோ ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கு அண்ட் வந்து பூரிக்கு இட்லிக்கு தோசைக்கு அண்ட் சாதத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படி என்ன குழம்பு அப்படின்னு பார்க்குறீங்களா, செய்யலாம் வாங்க. ஸோ ராஜ்மா நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். மெயின் பார்த்தீங்கன்னா வேறு எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல அந்த குழம்புல, இது மட்டும்தான் மெயின். ஸோ வந்து எவ்வளோ நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை நான் குக்கரில் ஆக்சுவலாக வேக வைக்க போகிறேன். ஸோ முன்னாடி நாளே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த குக்கரில் வச்சிங்கன்னா இன்னும் குழவாக மேஷ் ஆகிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் போடலை, அதனால் இப்போ நான் குக்கர்லேயே டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு நான் வைக்க போகிறேன். நார்மல் தண்ணியை விட நான் வெந்நீர் வந்து சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா லேட் ஆகாமல் இருக்கும். நான் வந்து மூணு விசில் தான் விடுவேன், அதனால ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு தோல் உரிக்கிற அளவுக்கு வந்தாலே போதும். நம்ம மிக்சியில் நல்லா வந்து பொடி பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து தனித்தனியாக தெரியாமல் இருக்கும், இல்லைன்னா சேர்த்து சாப்பிட மாட்டோம் அப்புறம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறேன். அந்த தோலோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம், தோல் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். ஆக்சுவலாக அது வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த கலராக இருக்கும், அந்த தண்ணியை நம்ம குழம்புல தான் சேர்க்க போகிறோம். ஸோ கலரே வந்து நல்ல டார்க்காக இருக்கும். வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கலாம். திக்காக வேண்டாம், தண்ணியாக வந்து எடுத்துக்கலாம், ஏன்னா அதிகமாக புளி தேவைப்படாது. இதுக்கு சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது நல்லா கொதிக்கட்டும். உப்பும் பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்துக்கலாம். உப்பும் சாம்பார் பொடியும் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து லைட்டாக கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜ்மா வந்து சேர்த்துக்கலாம் அந்த பவுடரை. ஸோ நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த புளி வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்சுருந்த ராஜ்மா வந்து சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அப்படியே முழுசாக வந்து அந்த சுண்டல் மாதிரியும் சேர்க்கலாம். பட் இப்போ பவுடராக சேர்த்திங்க அப்படின்னா வந்து அது கலந்துருக்கிறதே தெரியாது, நம்ம கொஞ்சம் வந்து அதிகமாகவே சாப்பிடுவோம். அதனால் நான் அந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்குறேன். பிரணவும் பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். அதனால் சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு மாதிரி அந்த பதத்துக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். கடைசியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி தேய்க்க போகிறோம். தேங்காவோட என்னென்ன நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயோட 1 ஸ்பூன் சோம்பு, 4 பூண்டு பல் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதையும் வந்து குழம்போட சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் 1 கொதி வந்தால் குழம்பு வந்து ரெடி. Thank you.
ஹெல்த்தியான ராஜ்மா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த கிரேவி மாதிரி இருக்குங்க. நீங்கள் இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி வந்து குழம்பு மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, சாதம் என்பது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா ராஜ்மா குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் தோசை இட்லிக்கு செஞ்சீங்க அப்படின்னா வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு சூப்பராக இருந்தது, நல்லா வந்து வாசனை. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு கூட அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஆக்சுவலாக பிரணவுக்கு அப்படின்றதுனால நான் நல்லா பவுடர் பண்ணி போட்டேன். நீங்கள் பெரிய பசங்க அப்படின்னா வந்து அந்தளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தனியாக தெரியாது, நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. குழம்பு வேலை வந்து முடிஞ்சுது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ வந்து ஒரு ஷீட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் சொடியையும் வைத்து. அடுத்த வேலை வந்து அதுதான், நம்ம சும்மாவே இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்பெஷலி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஒரு ரெசிபிக்காக ரெடி பண்ணேன், அதை பார்த்தீங்கன்னா நான் தனியாக உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மின்ட் சட்னி வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த கடையிலலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். ஸோ அந்த மின்ட் இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி, அண்ட் வந்து ஒரு 6-7 பூண்டு பல், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். லெமன் வந்து ஒரு 1/2 lemon வந்து பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மறுபடியும் மேலே வந்து புதினா வந்து எடுத்துக்கலாம். ஸோ புதினா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கர்டு வந்து சேர்க்கப்படும், திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா அதை வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். அவ்வளோ வாசனையாக இருக்கும். நான் ஒரு ரெசிபி ஆக்சுவலாக பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணேன், இது வந்து முன்னாடியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மின்ட் சட்னி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக வந்து சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து அப்படியே நம்ம அந்த கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம வாங்கினா கொடுப்பாங்க இல்லையா, அந்த சாட் ஐட்டம்லாம் வாங்கினா ஒரு, ஸோ அதே மாதிரி நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இதில் வந்து நமக்கு தயிர் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே திக்கான தயிர் வந்து 1 spoon அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நான் இதுக்கு வந்து என்ன கபாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். சுட்டிக்கா கபா அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்ன வந்து நான் ரெடி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா தனி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மின்ட் சட்னி வந்து ரெடி. அந்த பேக்ரவுண்டுக்கு அழகாக ஏதாவது வால் ஸ்டிக்கர் மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து இதை பார்த்தோன்னே எனக்கு அதான் தோணுச்சு. இது வந்து கிளீனிங் ஷீட் ஆக்சுவலாக, இது நல்லா இருக்கு. ஸோ வேஸ்ட் பண்ண வேணாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் எனக்கு தான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அடுத்த வேலை வந்து அதுதான். இன்னைக்கு உங்களை ஷேர் பண்ண அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து அந்த குழம்பு ரொம்ப நல்லா இருந்தது இல்லை. ஸோ யாராவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ப்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைபர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay, bye-bye friends. Thanks for watching.